வணக்கம் நண்பர்களே, ஜாக்டோ ஜியோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாக்டோ ஜியோன்னா பல பேருக்கு நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு என்னன்னே தெரியல. ஜாக்டோ ஜியோ, ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இதுதான் ஜாக்டோ ஜியோ. ஆஃப்டர் ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர்கள் ஆன பிறகு என்னென்ன அவர்கள் துயரங்களை சந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். கடலூர் மாவட்டம், 4/2/2021 பெறுதல். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், முதன்மை கல்வி அலுவலகம், கடலூர். அம்மா, பொருள்: ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்த போராட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பிற்கெனங்க வெளியிடப்பட்ட அரசாணையின்படி ஆசிரியர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள், ஒழுங்கு நடவடிக்கைகள் ரத்து செய்ய கோருதல் தொடர்பாக 22/1/2019 முதல் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், இடைநிலை ஆசிரியர்களின் பறிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கக் கோருதல் உள்ளிட்ட நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மீது புனையப்பட்ட குற்றவியல் வழக்குகளையும் ஒழுங்கு நடவடிக்கைகளையும் ரத்து செய்வதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து வெளியிடப்பட்ட அரசாணைக்கிணங்க பல்வேறு மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர்களால் செய்முறை ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு இறுதி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 86 ஆசிரியர்கள் மீதான குற்றவியல் வழக்குகளும் துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கைகளும் நிலுவையில் உள்ளது. இதனால் பதவி உயர்வு, தேர்வு நிலை, சிறப்பு நிலை போன்ற பல்வேறு உரிமைகளை பெறுவதிலேயே தடை ஏற்பட்டு இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே 86 ஆசிரியர்கள் மீது புனையப்பட்ட குற்றவியல் வழக்குகளையும் ஒழுங்கு நடவடிக்கைகளையும் ரத்து செய்து ஆணை வழங்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் மாவட்ட ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், சரிங்களா? மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.